நெய்வேலியில் நடந்தது, அங்கே அமைதியான முறையிலே போராட்டம் நடந்தது. ஆனால் அதில் எங்கள் கூட்டத்திலே சமூக விரோதிகள் எல்லாம் ஊடுருவி எங்கள் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே காவல்துறை மீது சில அசம்பாவித சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. அதே நேரத்தில் காவல்துறையும் எங்கள் கட்சி தொண்டர்களை கடுமையான முறையிலே தாக்கினார்கள். காவல்துறையிலையும் எங்கள் கட்சிகள் தொண்டர்கள் மீது கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. எங்கள் கட்சிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. தமிழக அரசு காவல்துறையின் நோக்கம் இனி அங்கே என்எல்சியில் யாரும் போராடக்கூடாது. அந்த கண்ணோட்டத்தில் தான் இது போன்ற நடவடிக்கைகள் காவல்துறை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். தமிழக அரசு என்எல்சி தொடங்க திட்டமிட்டிருக்கின்ற அந்த மூன்றாவது சுரங்கத்திற்கு எந்த எதிர்ப்பும் தமிழக அரசு தெரிவிக்கவில்லை என்று பதில் சொல்லியிருக்கின்றார் மத்திய அமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் புதிய நிலக்கரி சுரங்கங்கள் தொடங்கப்படாது என்று சட்டமன்றத்திலே உறுதி கொடுத்தார். அப்போ அதே மத்திய அரசும் என்எல்சி நிர்வாகமும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் என்எல்சி உடைய மூன்றாவது நிலக்கரி சுரங்கம் தொடங்க இருக்கின்றோம் என்று மத்திய அரசு பதில் சொல்லுது. அமைச்சர் என்ன கேள்விக்கு பதில் சொல்றார். இதற்கு தமிழக அரசினுடைய பதில் என்ன, முதலமைச்சருடைய பதில் என்ன? அந்த மூன்றாவது நிலக்கரி சுரங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 கிராமத்தை கையகப்படுத்த போறாங்க. 12,500 ஏக்கர் அந்த 26 கிராமத்தில் கிட்டத்தட்ட 9 கிராமங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் காவிரி மண்டலம். காவிரி டெல்டாவில் எந்த நிலக்கரி சுரங்கமும் தொடங்க நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் இப்போ காவிரி டெல்டாவிலே என்எல்சியுடைய மூன்றாவது நிலக்கரி சுரங்கம் தொடங்க திட்டமிட்டு இருக்கின்றார்கள். அதுக்கு முதலமைச்சர் என்ன பதில், இதற்கு மௌனமாக இருந்து கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் கடுமையான முறையில் நாங்கள் போராடிட்டு இருப்போம். எங்களுடைய இலக்கு அங்கே மண்ணை எடுக்கக்கூடாது. இது இப்போ என்ன, நான் தேர்தலுக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் போராடிட்டு விவசாயிகளுக்காக நான் போராடிட்டு இருக்கோம். தேர்தலுக்கு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் இல்லை அது நீங்கள் பார்க்க தான் போறீங்க. இப்போ பூட்டான் நாட்டில் வந்து யாரும் புகையிலை பொருட்களை விற்கக்கூடாது. அந்த நிலை தமிழ் இந்தியாவுக்கு வரணும், அந்த ஆசை எனக்கும் இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் புகையிலை பொருட்களால் இறக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும். 13 லட்சம் பேர் நினைச்சு பாருங்க, ஒரு பாரமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் சட்டங்களை வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையான சட்டங்களை கொண்டு வரும். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய இப்போ இருக்கிற முதல் கட்ட இலக்கு 2026 பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை அமைப்பது எங்களுடைய இலக்கு, எங்களுடைய நோக்கம். 2024 அதற்கேற்ப வியூகங்களை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அமைப்போம்.